अन्बे शिवं मनमे गुरु एन्रुनर्त्तिय गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ஒரு மனிதனுடைய உயிர் உடல்ல இருந்து போச்சுன்னு சொன்னா அது வந்து உடனே வேற உடல் எடுத்து தான் ஆகணும். உடல் இல்லாம உயிர் எங்காது, உயிர் இல்லாம உடல் எங்காது. அப்ப ரெண்டும் வேணும். இந்த உடல் வந்து இப்போ நம்ம ஒரு ஷர்ட் போட்டுக்கிறோம், நல்ல ஷர்ட் நல்லா இருக்குது, நம்ம ஆசைப்பட்டு போட்டுக்கணும் ஷர்ட்டு, ஆனா அது கண்ட கண்டலா போச்சு, என்ன போட முடியுமா? அது மாதிரி இந்த உடல்ன்ற ஷர்ட்டுக்குள்ள உயிரின்ற ஓ இறைவன் இருக்கிறான். அது இந்த உடல் சின்ன பின்னமாகும் போது அந்த உயிர் வெளியேறி போகுது. ஆனால் வெளியேறினது அது வெளி உலகத்தில் வாழாது, அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. உடனே ஒரு கருவில் பூந்து அது இன்னொரு உடல் எடுத்துக்குது. ஆனால் இந்த உண்மைகள் நம்ம உணராமல் என் கணவர் அப்போ செத்து போட்டாருங்கன்னு வாழ்ந்துக்கினீங்கன்னா உன் வாழ்க்கையில் வீணாக போயிடும். இது அறியாமை தானே. இதை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இன்னைக்கு தான் சாமி இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கினேன், இனிமேல் நான் எப்படி வாழணும்னு வாழறேன் அப்படின்றாங்க. இது மாதிரி 1000 பேர் போனவங்க பண்ணுறாங்கம்மா எனக்கு. இது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஒருத்தர் வந்துக்கிறார் பொழுது, அவர் எங்கே இருக்கிறார் தெரியாது எனக்கு, கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாரு. கோயம்புத்தூரில் கோயம்புத்தூருக்கு முன்னே என்னது ஓசூர்லேருந்து வந்துக்கிறாரு. 9 வருஷம் ஆச்சான் கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லையா, புருஷம்மா டாட்டி ரெண்டு பேரும் வந்துங்க உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மனைவி முழுவாமல் இருக்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி முந்த நாள் கேட்குறார், சாமி மனைவி எட்டுன்னு வரலாமான்ட்டு. நான் சொன்னேன் உன் மனைவி கிட்ட கூட போனேன். அப்போ அவங்களாண்ட ஃபோனு கொடுத்தோடனே நான் கேட்டேன், ஏம்மா உன் உடல் சூடாகுதா ஜில்லுன்னுக்குதாண்ணா, சூடாகுது சாமி, நான் அப்போ நான் வராது அப்படின்ட்டேன். கணவர் மட்டும் வான்னு சொன்னேன். ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் போட்டு இப்போ தான் 20-40 நாள் முழுவாமல் இருக்கிறாங்க. வண்டியில் உடம்பு அழுந்ததுன்னா கலைஞ்சி போயிடும். அதனால் வேணாம்மா வரவானா, நீ அப்புறமா வா, இப்போ அவர் மட்டும் வரட்டோன்ட்டு. இது மாதிரி 1000 பேருக்கு, எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து வாழ்க்கையை மாறி இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா காரணம் என்ன, இங்கே என்ன நம்ம மந்திரம் கந்திரம் பண்ணுறோமானா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சாதாரணமாக தான் பேசினுக்கிறோம். ஆனால் என்ன பேசுகிறோன்னா உண்மையே பேசுகிறோம். வாழ்க்கைன்னா என்ன, நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசும்போது அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குது. தெளிவு கிடைக்கும்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டோம், ஆஹா இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணவும் தெரியாது நமக்கு. நம்மளே எதுவும் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பெரிய கோடி சொன்ன ஆகிடுவேன். நானே ஒன்றும் தெரியாது உட்காந்துக்கிறேங்க. ஏதோ என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நான் எல்லாருக்கும் சொல்லும்போது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு, அதை அவனுக்கு பயன்படுது. பயன்படும் போது அவன் வாழ்க்கை மாறுது, அதனால் நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான். சரி, நம்மளாலே 4 பேரை மாற்ற முடியுது அப்படின்னு, உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஆனால் ஒரு 10 பேரைனா நம்ம பேச்சை கேட்டு மாறி இருக்கிறாங்களே என்னும்போது அது ஒரு சின்ன சந்தோஷம் தான்மா எனக்கு. சரிங்க, இப்போது நம்ம போன மாதம் கூட சொன்னோம் யாகம் வளர்த்ததை பற்றி. கோயில்களில் வளர்க்குற யாகத்துக்கும் மகான்கள் சமாதியில் வளர்க்குற யாகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேயும் யாக குண்டம் இருக்குது, அங்கேயும் நெருப்பு தான் எரிய போகுது, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கரித்து ஒரு கட்டையை எரிய வச்சோம்னா அதில் இருக்கிறது நெருப்பு தான், ஒரு கற்பூரத்தை எரிய வச்சா அதில் இருக்கிறது நெருப்பு தான். ஆனால் இந்த ரெண்டு நெருப்புக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கட்டை எரிஞ்சு கடைசியில் என்ன ஆகும்னா கரித்துண்டா மிச்சம் மீறும். கற்பூரம் எரிஞ்சால் மிச்சம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போது நம்ம வெளியே பண்ணக்கூடிய அந்த யாகங்கள், கோயிலுக்குள்ளோன்னு 1000 விஷயங்கள்லாம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் கூட பண்ணலாம், அதெல்லாம் முழுமையாக நம்மளோட கர்மாவை அழிக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அழிஞ்சாலும் அந்த கறி துண்டு மாதிரி மிச்சம் சொச்சம் கண்டிப்பாக இருந்தே தீரும். மகான்களுக்கு சமாதியில் நம்ம பண்ணக்கூடிய அந்த யாகம் யாரோட சுயநலத்துக்காகவும் பண்ணலை, இது பொது நலத்துக்காக பண்ணுறது. இந்த பொது நலத்துக்காக பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் அந்த நெருப்பானது எப்படின்னா, கற்பூரத்தில் இருக்கிற நெருப்பு மாதிரி, அதை எரிஞ்சு ஜோதியை காட்டி தன்னைத்தானே எல்லாம் வழிஞ்சிரும். அப்போ அதை நம்பி வரக்கூடிய எல்லாரும் அந்த பலனை அடைஞ்சு அவங்களோட கர்மா குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இங்கே ஐயா சொன்னதுக்கு மாறாக நாம் எதையுமே பண்ணலை, இனிமேலும் பண்ணவும் முடியாது. ஐயா என்ன சொன்னாரோ அதுதான். அப்போ ஐயா யோகம் ஞானம்
இதை பத்தி தானே சொன்னாரு, நீங்க என்ன யாகத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் போன மாசம் கூட தெளிவுபடுத்தினேன். இருந்தாலும் தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இது நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, இங்க வாங்க நாங்க சரி பண்றோம்னு சொல்லவே இல்லை. நமக்கு அந்த தகுதியும் இல்லை, யாரோட கர்மாவையும் சுமக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. இப்போ நாம இங்க என்ன பண்றோம்னா எல்லாரோட குறைகளும் நாங்க தீர்க்கிறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. ஒரு மகானோட குரு பூஜைன்றது 1000 கும்பாபிஷேகத்துக்கு சமமான ஒரு நிகரான ஒரு இது. அதில் வந்து நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா ஐயாவோட நேரடி பார்வையில் தான் அதை பண்ண போகிறோம். அப்போ இங்கே அழிக்க போகிறது யாரும் நாம் இல்லை, நாம் ஒரு கருவி, இந்த வேலையை செய்கிறோம். அழிக்க போகிறவர் அவரு உண்டு, வரவங்க உண்டு. இதில் இடையில நம்மளை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது, அந்த மாதிரி நம்ம வரவும் வைக்கல, யாரும் ஏமாத்தலை. உண்மையான நோக்கம் உள்ளபடியே வந்தாங்கன்னா நம்பிக்கையோடு வரவங்க எல்லாருக்கும் ஐயாவோட பார்வையின் மூலயமா, ஏன்னா இங்கே வந்து எந்த யாகம் வளர்த்தினாலும் யாரோ ஏதோ ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோமா அப்படின்னா எந்த தெய்வத்தையும் நாம் ஆவாகனம் பண்ணலை, ஒரே தெய்வம்தான், அது நம்முடைய குருநாதன் மட்டும்தான். அந்த யாகத்தோட தெய்வமே அவர் தான். அப்போ இங்கே யாரும் ஏமாத்துகிற வேலை நம்ம பண்ணலை. அப்புறம் கர்மா எப்படிங்க போகும் அப்படின்னா நம்பிக்கையோடு வரவங்களுக்கு கர்மாவானது போகும். யாரை நம்பணும், என்ன நம்ப வேண்டாம், ஐயாவை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான். அப்போது ஏதாவது ஒரு மாற்று மருந்து நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யோகம் பண்ணவங்களுக்கு ஐயாவோட பெருமை என்னன்னு தெரியும். யோகம் பண்ணலை ஆன்மீகம் என்னன்னு தெரியாது, அபியாசனம்னா என்ன தெரியாது. அப்போ அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது? மகான்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தெய்வத்தை 90% தெய்வத்தை மட்டுமே பேசுனாங்க எல்லா மகான்களும். மனுஷனை 10% தான் அவங்க கொண்டாங்க பேசுனது. முழுக்க முழுக்க 90% தெய்வத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க. ஆனால் ஐயா மட்டும்தான் 90% மனுஷனை பற்றி தான் பேசினார், 10% தெய்வத்தை பற்றியே பேசியிருப்பார். ஏன்னா தெய்வத்துக்கு இந்த உலகத்தில் எந்த குறையுமே இல்லை. நாம் கும்பிட்டாலும் சந்தோஷப்பட போகிறதில்ல, நாம் கும்பிட மாட்டா நீ இல்லைன்னு வெறுக்கினாலும் அது ஒன்றும் கோபப்பட போகிறதும் கிடையாது. ஏன்னா அது எல்லையற்ற வான்பொருள், அதை அடையாளப்படுத்தவே முடியாது. அப்போ அடையாளம் இல்லாத ஒரு பொருள்கிட்ட நாம் ஏன் சண்டை போட்டோம், அதை பற்றி ஏன் பேசுவானே? அடையாளமாக நீயும் நானும் சாட்சியாக இருக்கிறோம், தெய்வம் உனக்குள்ளே தான் இருக்குதுன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சாட்சியாக உண்மை. தெய்வம் மனுஷ ரூபையானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வம் எங்கே இருக்கிறான்னா மனுஷ ரூபத்தில் தான் வருவான். அதனால தான் குருவோட பெருமை நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா அவரும் மனுஷ ரூபத்திலே வராரு. அதனால் அவர் வாழ்கிற காலம் மட்டும் அவரோட பெருமைகள் யாருக்கும் சரியாக தெரியவே இல்லை. அவர் என்னப்பா நம்மள மாதிரி தானே இருக்காரு, நம்மளை மாதிரி தானே பேசுகிறாரு, என்ன பிரமாதம் இருக்க போதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதோட விளைவு அவர் இல்லாத சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் தெரியும், சரிங்களா? அப்போ குருவோட வல்லபன்றது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா மனித இனம் எப்படின்னா கடவுளை கைவிட்ட இனம் தான் மனித இனம். மற்ற உயிர்களெல்லாம் கடவுள் காப்பாற்றுவான், ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. அறிவு இல்லை, பசிச்சா சாப்பிடும், அது உடல் தேவைக்காக அது என்ன ஒன்றா பண்ணோம், அந்த தேவை முடிஞ்சுன்னா அது நிம்மதியாக இருக்கும். அப்போ அதுக்கிட்ட மனசுன்னு ஒன்று இல்லாதனால அதை காப்பாற்ற வேண்டிய கடமை கடவுளுக்கு உண்டு. அப்போ மனுஷனை காப்பாற்றலையானா மனுஷனை காப்பாற்றவே மாட்டான். அவன் காப்பாற்றி இருந்தானா இந்த உலகம் தோன்றி எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதில் மனுஷ இனம் தோன்றி அதுவும் எத்தனையோ 1000 ஆயிடுச்சு. அப்போ இன்னும் நமக்கு பிறவி ஏன் வரணும்? அவன் காப்பாற்ற நினச்சிருந்தா எப்பயோ நம்மளை தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கலாமே. அப்போ என்ன அர்த்தம்? கடவுளால் நம்மளை கடை தேற்றவே முடியாது. அவன் நாம் செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறவியை கொடுக்குற அதிகாரம் மட்டுமே கடவுளுக்கு உண்டு. நீ வாப்பா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, நீ வந்து என்னை சேர்ந்துக்கன்னு கடவுள் கை நீட்டி அணைக்க மாட்டான். அப்படி அணைச்சா என்ன சாமி? அப்படி அணைச்சானா இறைவனுக்கு நீ வேற நான் வேறன்ற அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இறைவன் நிர்குணன், அவனுக்குன்னு எந்த குணமும் கிடையாது, ஏன்னா அவன்கிட்ட மனசு கிடையாது. நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான், அவங்ககிட்ட இல்லாத பொருள் நம்மக்கிட்ட இருக்கு, மனம். மனம் இல்லாதனால அவனுக்கு வேண்டியவங்களும் யாரும் இல்லை, வேண்டாதவங்களும் யாரும் இல்லை. அதனால் அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. யாராவது வேண்டியவன் அதனால் அவனை போய் காப்பாற்றணும், அவனுக்கு ஏற்றத்தாழ்வே இல்லையா? எல்லாம் அவன் படைத்த உயிர், அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீ என்கிட்ட வந்து சேருங்கன்னு படைத்ததோடு சரி இறைவன் தனியாக நிற்கிறான். அப்போ இந்த பிறவிங்களெல்லாம் யார் காப்பாற்று அப்படின்னா கடவுளோட வடிவமாக குரு மட்டும்தான் பண்ணுறாரு. கடவுளே கைவிட்ட கூட்டமான இந்த மனித கூட்டத்தை குருவானவர் வழி நடத்துகிறாரு. இறைவன்றவன் வெளியே இல்லை,
உனக்குள்ளதான் இருக்கிறாருன்றது யார் சொல்வா? இறைவன் வந்து சொல்றாரா, அப்பா இறைவன் உன வெளியே இல்லை உனக்குள்ளதான் இருக்குன்னா இறைவன் சொல்ல முடியுமான்னு சொல்லது வாய்ப்பே கிடையாது. குரு தான் வந்து காட்டி கொடுக்கணும். அது காட்டி கொடுத்தா நன்றியே நமக்கு தெரிய வராது, சொன்னால் புரியாது. அது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காட்டணும், குருவோட ஸ்பரிசம் நம்ம மேலே படணும். அது பார்வையாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மனமாகவும் இருக்கலாம். குருவானவர் எந்த விதத்தில் வேணால் நமக்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்த முடியும். நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. போற்றி பாடு நீயும்.